ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் புரட்சி தலைவராக, புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவராக எப்படி உயர்ந்தார், இதற்கான காரணம் யார் என்பதை இங்கே நாம் பார்க்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால், அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து தனியாக பிரிந்து ஒரு கட்சி துவங்கினார். ஆனால் திமுகவிலே இருக்கின்ற நிலையிலேயே அவர் ஒரு தலைவரின் நிலைக்கு அங்கே கொண்டாடப்பட்டார், உயர்த்தப்பட்டார். இதற்கு காரணம் யார் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அவர் திமுகவிலே வருவதற்கு முன்பாகவே அந்த இயக்கத்திலே கே.ஆர். ராமசாமி இருந்தார், எஸ்.எஸ். ராஜேந்திரன் இருந்தார், சிவாஜி கணேசன் இருந்தார், வளையாபதி முத்துகிருஷ்ணன் என்ற நடிகர்கள் பட்டாலும் அங்கே நிறைய இருந்தது. ஏன், எம்ஜிஆரை கொண்டு போய் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்திய டி.வி. நாராயணசாமி அங்கே இருந்தார். ஆக இத்தனை நடிகர்களும் அங்கே இருந்த பொழுது அவர்களுக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு எம்ஜிஆருக்கு எப்படி அங்கே வளர்ந்தது, எம்ஜிஆர் எப்படி அவர்களெல்லாம் அங்கே சாதாரணமானவர்களாக இருந்த பொழுது எம்ஜிஆர் எப்படி தலைவர் அளவிற்கு உயர்ந்தார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கப் போகிறோம். அவரை தலைவர் அளவிற்கு அங்கே உயர்த்தி காட்டியவர் யார் என்று சொன்னால், அந்த இயக்கத்திலே அன்றைக்கு இருந்த கவியரசர் கண்ணதாசன் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால், அவர் கலைஞரோடு நட்பாக இருந்தார். அவர் இந்த கட்சியிலே வருவதற்கு முன்பாக 1953 தான் எம்ஜிஆர் திமுகவிற்கு வருகிறார். ஆனால் 1947 கலைஞரோடு திரைப்படத்தில் வசனம் எழுதிய காரணத்தால் இவர் நடித்ததால் அங்கே நண்பராக இருந்தார்கள். 1947 ராஜகுமாரி என்ற படத்திற்கு கலைஞர் வசனம் எழுதுகிறார், எம்ஜிஆர் இதிலே கதாநாயகனாக நடிக்கிறார். 1950 மந்திரிகுமாரி என்ற படத்திற்கும் மரதநாட்டு இளவரசி என்ற படத்திற்கும் கலைஞர் தான் வசனம் எழுதுகிறார். ஆனால் இந்த படங்களிலெல்லாம் கலைஞர் எழுதிய வசனம் எம்ஜிஆரை தலைவராக காட்டவில்லை, எம்ஜிஆரை மக்கள் மத்தியிலே ஒரு லட்சிய வீரனாக அங்கே காட்டியது என்பது உண்மை. ஏனென்றால் அந்த படத்தினுடைய வசனங்கள் அப்படித்தான் எம்ஜிஆர் அங்கே மக்கள் மத்தியில் எடுத்து சென்றது. மதுரை வீரன் என்ற அந்த படம், கண்ணதாசன் எழுதிய அந்த படம் வந்ததற்கு பிறகுதான் மக்கள் மனங்களிலே எம்ஜிஆர் ஒரு தலைவர் என்ற ஒரு நிலைமைக்கு அங்கே உயர்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் நடந்தது. ஏனென்றால் அந்த மக்களுடைய மதுரை வீரன் திரைப்படத்திலே எம்ஜிஆர் அவர்கள் அங்கே ஒரு அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையிலே அங்கே ஒரு தாழ்த்தப்பட்டவராக, அங்கே ஒரு பட்டியலிடத்தவராக அங்கே காட்டப்பட்டிருப்பார். ஆக அப்படிப்பட்ட அந்த நிலையிலே தான் அவர் பேசுகின்ற அந்த வசனம் மக்கள் மனதிலே போய் பாய்ந்தது. இவர்தான் நமக்காக பேசக்கூடியவர், இவர்தான் நமக்கான தலைவர் என்பதை அங்கே மக்கள் மத்தியிலே அடையாளம் காட்டியது அந்த படம். அவரை அங்கே அவர்கள் தங்களுக்காக உழைக்கக்கூடியவர் இவர் என்பதை அவர்கள் அங்கே புரிந்து அவரை தன்னுடைய மனதிலே ஏற்றி வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அங்கே அந்த ஒரு ஆற்றிலே அந்த பூமியை அடித்து செல்லுகின்ற நேரத்திலே மதுரை வீரன் போய் அவளை காப்பாற்றி கொண்டு வருவார். அப்படி காப்பாற்றி கொண்டு வந்த நிலையிலே அங்கே இருந்த படைத்தலைவர் டி.எஸ். பாலையா பேசுவார், இவன் போய் இவன் தொட்டாலே பாவம், கிட்ட போகாது, நிழல் பட்டாலே தீட்டு அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசுவதாக, நம்மிடம் பேசுவதாக இருந்தால் கூட எட்டியிருந்து தான் பேச வேண்டும், நீ எப்படி இவளை தொட்டு தூக்கி வரலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அவர் சொல்லுவார், ஆபத்திலே உள்ள ஒரு பெண்ணை, பெண்ணுக்கு உதவ உங்களால் முடியவில்லை, தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் பாவம், உங்கள் மூளையே மூளை என்று சொல்லி இதுவெல்லாம் மாறக்கூடிய காலம் வெகு விரைவிலே வரும் என்று அங்கே சொல்லி அவர் அந்த பேசிய அந்த வசனம் மக்கள் மனதிலே போய் பதிந்தது, படம் பார்ப்பவர்கள் மனதிலே. அதற்கு பிறகு அரசவைக்கு எம்ஜிஆரை அழைத்து செல்வார்கள் திருச்சி மன்னனிடம். அந்த திருச்சி மன்னனிடம் சொல்லுகிற பொழுதும் டி.எஸ். பழையா சொல்லுவார், இவர் சாதியிலே கீழ்குளத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லுகிற பொழுதுதான் எம்ஜிஆருக்கு அங்கே கோபமாக வந்து அங்கே அவர் பேசுவார், யார் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று அவர் பேசுகிறாரே, சாதியிலே இரண்டுதான் அங்கே இருக்கிறது, அந்த இட்டார் பெரியார் இடாதார் எலிகளத்தோர் என்று அவைப்பாட்டி சொன்னது பள்ளிப்பாடம், இவர்கள் பள்ளிக்கு ஒதுங்கி மலைக்கு ஒதுங்கியிருந்தால் தான் இவர்களுக்கு தெரியும், மன்னா எங்களுடைய இருவருடைய கையையும் கீறி பாருங்கள், அதிலே வடிகின்ற அந்த இரத்தத்தை எடுத்து அதிலே மேல் சாதி கீழ் சாதி என்று தெரிகிறதா என்று பாருங்கள் என்று சொல்லி அந்த மன்னனையே மலைக்க வைத்திருப்பார். அந்த வசனம்தான் அந்த மக்கள் மத்தியிலே இவரை கொண்டு போய் சேர்த்தது. நமக்காக பேசக்கூடியவர் இவர், நமக்காக பேசுகின்றவர் இவர் என்பதை அவர்களுடைய ஒரு தலைவராக இவரை உயர்த்தி காட்டியது கண்ணதாசனுடைய அந்த வசனம். அதற்கு பிறகு நாடோடி மன்னன் என்ற படத்திலே அப்போது அவர் திமுகவிற்கு எம்ஜிஆர் வந்துவிட்டார். 1953 எம்ஜிஆர் 1953 வந்ததற்கு பிறகு லால்குடியிலே ஒரு திமுக மாநாடு அன்பில் தர்மலிங்கம் கூட்டுகிறார். அந்த மாநாட்டிலே எம்ஜிஆரும் சிவாஜியும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆருக்கு முதல் மாநாடு, சிவாஜிக்கு அதுவே கடைசி மாநாடாகவும் ஆனது.
அந்த நேரத்திலே தான் இந்த நார்வடி மன்னன் படம் கண்ணதாசன் போது வசனம் எழுதுகிறாரு. அந்த படத்திலே கண்ணதாசன் எழுதிய அந்த கூர்மையான அரசியல் வசனங்கள் எம்ஜிஆரை ஒரு தலைவராக மக்கள் மத்தியிலே உயர்த்தி காட்டியது. அதில் தான் அந்த அரசவையில் அவர் அரசனாக நடிக்கும்போது, நார்வடியாக இருந்தவர் அரசனாக நடிக்கும்போது பேசுவார், நீ மக்களின் நிலையறியாதவன் என்று சொன்ன பொழுது, நானா மக்களின் நிலையறியாதவன், பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாது என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என நினைக்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிவீர்கள்? இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை. வலதுகை செய்யும் தர்மத்தை இடதுகைக்கு தெரியாமல் தருவதுதான் என்னுடைய வழக்கம். மக்களை நிலையாறியவன் நானா நீங்களா? மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நீங்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை பார்க்கிறேன் என்று இவர் சொல்லுகின்ற அந்த வசனம் இவரை ஒரு அரசியல் தலைவராக மக்கள் மத்தியிலே உயர்த்தி காட்டியது. அது மட்டுமல்ல, அந்த படத்திலே இன்னொரு காட்சி, எம்என் ராஜமும் இவரும் சந்திக்கின்ற அந்த காட்சியிலே மன்னன் என்று நினைத்து அவர் நெருங்கி வருகின்ற பொழுது இவர் விலகி விலகி போவார். அப்போதுதான் உண்மையை சொல்லிவிடுவோம் என்று சொல்லிவிட்டு மாலையிட்டது நானில்லை, மணந்து கொண்டது நானில் என்று சொல்லிக்கொண்டே போவார். அதற்கு பிறகு, தெரிந்ததற்கு பிறகு எம்என் ராஜம் அங்கே ஒரு பேசுகின்ற ஒரு வசனம் இருக்கிறதே, அது அவரை மட்டுமல்ல அவர் சார்ந்த அந்த கட்சியினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணாவையும் மக்கள் மத்தியிலே உயர்த்தி காட்டியது என்பதுதான். அங்கே சொல்லுவார், அண்ணா அண்ணா உங்களை நம்புகிறேன் அண்ணா என்று 3 முறை அண்ணா என்று சொல்லுவார். அப்போ உண்மையிலேயே நீ நம்புகிறாயா சகோதரி என்போது, நான் மட்டுமல்ல அண்ணா, இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் அண்ணா என்று அங்கே சொல்லுகின்ற அந்த வசனம் எம்ஜிஆரையும் உயர்த்தியது, தலைவராக உயர்த்தியது, அண்ணாவையும் உயர்த்தியது. அங்கே தான் சொல்லுவார், திரும்ப படைத்தளபதி சொல்லுவார் எம்ஜிஆரை பார்த்து, நாடு நினைக்கிறது உன்னால் நலிவு நீங்க போவதாக, நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் உன்னால் நலமடைய போவதாக என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லுவார். இப்படிப்பட்ட இந்த வசனம், கண்ணதாசன் எழுதிய அந்த கூர்மையான வசனம்தான் மக்கள் மத்தியிலே, திமுகவிலே எத்தனையோ நடிகர்கள் அங்கே இருந்த போதும் எம்ஜிஆரை ஒரு தலைவராக அங்கே உயர்த்தி காட்டியது. இதற்கு இன்னொரு சான்றாகவும் நான் சொல்லுவேன், அந்த திமுகவிலே ஒருவர் சொன்னதை சொல்லுகிறேன். இப்போது கடைசியாக இயக்கத்துக்கு வந்தவராயினும் திட்டமிட்டு உறுதியாக ஆழமாக வேரூன்றி வாழ்விலும் பொதுப்பணியிலும் தவறுகளின்றி நிதானமாக முன்னேறி நிலைத்தவர் புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன். கழகம் தேர்தலில் நிற்க தொடங்கிய பின்னர் இவரது இன்றியமையாமை நன்கு புலப்பட்டது. இவருடைய வளர்ச்சிக்கும் கழகம் உதவியாக இருந்தது என்று கவிஞர் கருணானந்தம் என்பவர், அவர் யார் என்று சொன்னால் எம்ஜி அறிஞர் அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் நெருக்கமாக இருந்தவர். ஒரு முறை அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் பூசல் வந்தபொழுது உடன் இவர்தான் உடை பேசி அங்கே இருவரையும் இணைத்து வைத்தவர் என்பதெல்லாம் உண்மை. அப்படிப்பட்ட ஒருவர் திமுகவிலே இருந்த கவிஞர் கருணானந்தம் அவர்கள் ஒரு நூலில் எழுதியிருக்கிறார். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அங்கே தலைவராக வளர்வதற்கு காரணமாக இருந்தது கவியரசர் கண்ணதாசனுடைய வசனம், இன்னொன்று அவருடைய பாடல்கள். அவரே சொல்லியிருப்பார், முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த 4 நாற்காலி இருக்கிறது, ஒரு இதில் 1 கால் பட்டுக்கோட்டை என்று சொல்லியிருப்பார். அந்த பட்டுக்கோட்டை வந்து பாடல்களால் எம்ஜிஆரை உயர்த்தியவர் கண்ணதாசன். தன்னுடைய பாடல்களாலும் வசனங்களாலும் எம்ஜிஆரை தலைவராக காண்பித்தவர். அதனால்தான் பின்னால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தன்னை பற்றி கடுமையாக கண்ணதாசன் தாக்கிய போதும் பழையதை மறக்காமல் அவரை கொண்டு வந்து அரசவை கவிஞராக உட்கார வைத்தவர் எம்ஜிஆர் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி முடிக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.